Hello students, this is Iqbal. Example 7.27. Suppose f of x is differentiable function for all x with f dash of x கொடுத்திருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். F dash of x is lesser than or equal to 29. F of 2 equal to 17 கொடுத்திருக்காங்க. What is the value, what is the maximum value of f of 7? அவன் என்ன கேட்குறாங்கன்னா, what is the maximum value of, f of 7 கேட்குறாங்க. ஓகே, அப்போது இது வந்து கண்டினியூஸாக இருந்தனால தான் டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்குது. ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து ஃபார்முலா எல்எம்வி தியரம் ஃபார்முலாவே எழுதிக்கலாம். அப்போது எஃப் டேஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இது எப்படி இருக்கட்டும், எஃப் ஆஃப் பி இதான் அவங்க இதான் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கனால இதை தான் எஃப் ஆஃப் பி எடுக்கிறேன். அதை எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 2. ஓகே, அதான் எக்ஸ் 2 எதுவுமே எக்ஸ் 2 வந்து எக்ஸ் 1-ஐ விட கிரேட்டராக இருக்கணும். அப்போ அதான் ஃபஸ்ட்டு. அப்போ எஃப் ஆஃப் பி புரியுதா, பை பி மைனஸ் ஏ 7 மைனஸ் 2. இது எக்ஸ் 1, இது எக்ஸ் 2 புரியுதா, 7 மைனஸ் 2. எஃப் டேஸ் ஆஃப் சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 29. அதாவது மேக்ஸிமம் 29 அர்த்தம் அது, புரியுதாது. ஓகே, அப்படியே போட்டுட்டேன். எஃப் ஆஃப் 7 நம்மளுக்கு தெரியாது, பட் எஃப் ஆஃப் 2 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 17. 7 மைனஸ் 2 எவ்வளோ, 5. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 29. இப்போ எஃப் ஆஃப் 7 மைனஸ் 17 இங்கே இருக்கட்டும், இந்த 5 வந்து சரி போனால் மல்டிப்ளை ஆகிடும். சாரி, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 29 இன்ட்டு 5. எனக்கு எஃப் ஆஃப் 7 தான் வேணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 9s are 45 பேலன்ஸ் 4, 5 2s are 10 10 plus 4 14 145. இந்த மைனஸ் 17 அந்த சரி போச்சுன்னா ப்ளஸ் 17. அப்போது எஃப் ஆஃப் 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்போ எவ்வளோ வருது, 162 வருது. அப்போது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f of 7 is equal to 162. Okay.